அண்ட் இங்கே பார்க்கலாம் நம்ம இவங்க டீம் வால்டர்மார்ட்ஸ் டீம் போச்சுனாக்குள்ள என்டர் ஆகிட்டு இருக்காங்க. போச்சுனாக்குள்ள ஆல்ரெடி ஒரு டீம் இருக்குது. இப்போ போச்சுனாக்குள்ள ஜேடி டீம் ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பக்கத்துல கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்க. ரெண்டு பேர் பக்கத்துல தான் இருக்காங்க. வால்டர்மார்ட்ஸ் நேரா உள்ள போயிட்டு இருக்காரு. வருண் பாத்தீங்கன்னா வந்து நேரா உள்ள போயிட்டு இருக்காரு. ஓ மை காட், டெஃபினட்டா ஃபைட் இருக்கு இங்க. டெஃபினட் ஃபைட் பாத்துட்டாரு நினைக்கிறேன். ஐ திங்க் வருண் என்னோட ஸ்கிரீன்ல தெரியல, பட் அவர் பாத்துட்டாரு நினைக்கிறேன். பேக் அடிக்கிறாரு, வந்த வேகத்துல வேகமா பேக் அடிக்கிறாரு. கண்டிப்பாக மக்களே பாத்துட்டாரு. மக்களே ஜேடி ஸ்பார்ஸ் டீம் கவனிக்கல. சோ அவங்க பாத்தீங்கன்னா வந்து நேரா சிம்டோஸ் போயிட்டு ஹோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு சுத்தமா தெரியல பின்னாடி ஒரு டீம் வந்தது. வால்டர்மார்ட்ஸ் வெயிட் பண்றாங்க, ஹோல் பண்றாங்க. வால்டர்மார்ட்ஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு ஃபைட். ஏன்னா கிட்டத்தட்ட 38 அலைவு அப்படிங்கிறப்ப வந்து இப்போ எலிமினேட் ஆனாலும் வந்து ஸோ லீடர் போர்டில் கடைசியில் இருப்போம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் ஹோல்ட் பண்ணுறாங்க. ஹீரோ கேங்கில் ரெண்டே ரெண்டு பேர் ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஹீரோ கேங் கொல்டோ பக்கத்தில் வந்து அந்த எட்ஜ் ஆஃப் தி ஜோனில் வந்து சர்வே பண்ண போகிறாங்க. அவங்க வேறு வழியே கிடையாது. அந்த டிஜிபி சிங்கம் டீம் இருக்காங்க. டிஜிபி சிங்கம் டீம் இன்னும் உருளை வரல. ஐயோ வாய் குலைச்சி உள்ள வரல. ஸோ நல்லா லூட் வச்சிருப்பாங்க இவங்களும். பட் ஆனால் ஜோன் டேமேஜ் நல்லா வாங்கியிருக்காங்க. இவங்களுக்கு ரைட் சைடில் வந்துட்டு யாரும் இருக்கிற மாதிரி இருக்கு. யாரும் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால கீழே கூச்சிட்டாரு. சம்திங் யாரோ ஓன் நம்பர் ரீச். ஐ திங்க் அந்த ஹீரோ கேங்கில் ரெண்டு பேரா இருக்கும்னு தோணுது எனக்கு. ஓ ஜேடி டீம், ஜேடி டீம் கீழே எடுத்துட்டு இருக்காங்க. டிஎல்கே இ ஸ்போர்ட்ஸ் வைப் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபைட் நம்ம பார்க்கவே முடியல. ஸோ பட் அங்கே முடிஞ்ச உடனே வந்து நம்ம இவங்க டீம் இன்னொரு டீம் அடிச்சிட்டு இருக்கு. ஜேடி டீம் எல்லாருமே நாக்கு. ஸோ கியூட் பாய் மட்டும் தான் இருக்காரு. இவங்க அடிச்சிட்டு இருக்காங்க சைட்லேருந்து. சைட்லேருந்து நம்ம வால்டர்மார்ட்ஸ் அடிச்சிட்டு, வால்டர்மார்ட்ஸ் ஹிட் பண்ணிட்டு இருக்காங்க. வால்டர்மார்ட்ஸ் வந்து நிப்ராஸ் ஒரு எடுத்துருக்காரு. ஸோ நிப்ராஸ் ஒரு கீழே எடுத்துருக்காரு. ஒரே ஒருத்தர் மட்டும் தான், கியூட் பாய் மட்டும் தான் இருக்காரு. கியூட் பாய் மட்டும். ஸோ மினிமம் பவர் தான் அவருக்கும் இருக்கு. ஒரு சம ஃபைட் இந்த இடத்துல போச்சுனாக்கு நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா இடத்துலையும் தாக்கிட்டு இருக்காங்க அவரை. அந்த பாருங்க மணி, அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வந்து டக்குன்னு அந்த குளுவால் உடச்சு உள்ள போனார் அவர். ஏன்னா மேலேருந்து வேற ஒரு டீம் அடிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அது நம்ம இவங்க டீம் தான். அல்ட்ராபாட்ஸ், அல்ட்ராபாட்ஸ் தான் இந்த இடத்துல ஹோல்ட் பண்ணாங்க. அல்ட்ராபாட்ஸ் மேலேருந்து வர ஹிட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இங்கே ஒரு ஃபைட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ பீக் சைட்லேருந்து ஒரு டீம் அடிக்குது. நாக் ஆயிடுவார் நினைக்கிறேன். இல்லை நாக் ஆகல. அல்ட்ரா பர்ஸ் வந்து ஒருத்தர் டெட்டு பிளே பாய் பார்த்தீங்கன்னா அது கீழே கீழே எடுக்கிறதுல குறியா இருந்தார். ஸோ டிஜிபி சிங்கம் டீம் சென்டோஸ்லேருந்து உள்ள வந்த டீம் வந்து அடிச்சிருக்காங்க. ஸோ சிங்கம் டீம் வந்து கொஞ்சம் முன்னாடி சுதாரிச்சிட்டாங்க. அதில் யாரோ இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு டக்குன்னு சுதாரிச்சிட்டாங்க. ஸோ பயவா டீம் வந்து ரொம்ப சேஃப் அண்ட் சவுண்டாக ஃபேக்ட்ரியில் மேலே இருக்கிறாங்க. ரொம்ப சேஃப் அண்ட் சவுண்டு. இப்போதைக்கு வந்து அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. கேஓ டீமும் அதே மாதிரி தான் பொறுமையாக உள்ள வந்துட்டு இருக்காங்க. பட் அங்கே பொச்சினாக்கில் வந்து ஒரு கலவரமே போயிட்டு இருக்குது. நம்ம அல்ட்ரா பாட்ஸில் வந்து ரெண்டு பேர் வந்து காலி. இன்னும் ரெண்டே ரெண்டு பேர் வாத்தி அண்ட் பாலா மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி ஒரு அட்டாக் வந்து எதிர்பார்த்துருக்கே மாட்டாங்க. பட் வால்டர்மார்ட் டீம் வந்து பொச்சினாக்கில் உள்ளே இருந்தாலும் அவங்களால ஒரு கில் மட்டும் தான் கன்ஃபார்ம் பண்ண முடிஞ்சிருக்கு. ஒரு தேர்ட் பார்ட்டி பண்ணியிருப்பாங்கன்னு தான் நம்புறேன். பட் அந்த தேர்ட் பார்ட்டியில் ஒரு கில் மட்டும் தான் அவங்களுக்கு கிடச்சிருக்குது. மேலேருந்து அடிக்கிற டீம் யார் அப்படின்னு பார்க்கலாம். மேலேருந்து அடிக்கிற டீம் வந்து ஐ திங்க் வில்லன்ஸ் டீம் இல்லை, ராங் டேனர்ஸ். ராங் டேனர்ஸ் தான் வந்து அந்த வெளியில் வந்து அடிச்சுட்டு வந்திருக்காங்களோ. ஒரு கீழ் எடுத்துருக்காங்க ராங் டேனர்ஸ். ஐ திங்க் இவங்க தான் வெளியில் வந்து அடிச்சுட்டு வந்திருக்காங்க. அடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்துட்டாங்க இருக்கு. ஆமாம் வெஸ்டெல்லாம் டேமேஜ் ஆயிருக்கு இவருக்கு. சந்தோஷ் வெஸ்டெல்லாம் டேமேஜ் ஆயிருக்குது. ஓ வில்லன்ஸ் டீம் உள்ள வந்திருக்காங்க. வில்லன்ஸ் டீம் பார்த்தீங்கன்னா வந்து சைட்லேருந்து வால்டர்மார்ட்ஸ்க்கு வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைட்லேருந்து வந்து ஒரு அட்டாக் போயிட்டு இருக்குது. இந்த சைட்லேருந்து அட்டாக், அந்த சைட்லேருந்து அட்டாக் அப்படிங்கிறப்ப அவங்க கொஞ்சம் திணறி தான் போவாங்க. ஏன்னா அந்த பக்கம் அடிக்கிறவங்களுக்காக கவர் எடுத்தாங்க அப்படின்னா இந்த பக்கம் சில நேரம் ஓப்பனிங்கில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஈஸியாக வந்து ஹிட் ஹிட் விழுந்துடும். ஒரு ஸ்னைப்பர் வச்சு வேற நம்ம எம்ஜி அடிச்சிட்டு இருக்காரு. கையில் ஸ்னைப்பர் வச்சு வேறு அடிச்சிட்டு இருக்காரு. வால்டர்மார்ட்ஸ் என்ன பண்ண போகிறாங்க, எப்படி இதை வந்து சமாளிக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல. ஷூட் பாய் வில்லன் ஏகேவை காலி பண்ணியிருக்காங்க. ஓ மை காட். ஸோ வில்லன் ஏகே எப்படி இருந்தால் அது வெளியில் வந்தாரா என்னன்னு தெரியல. வில்லன் ஏகே வந்து கீழே எடுத்திருக்காங்க. க்யூட் பாய் ஸோ ஜேடி, ஓ ஜேடி ஸ்பார்ஸில் சோலோவாக இருந்த க்யூட் பாய் வந்து ஒரு கீழே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. வெறித்தனமாக கன்ஃபார்ம் பண்ணி கீழே மேலே ரூஃப் மேலே உட்காந்துருந்துருக்காரு. இந்த க்யூட் பாய் பார்த்தீங்கன்னா கையில் கார் 98 அண்ட் ஸ்னைப்பர் டபுள் ஸ்னைப்பர் பார்த்தீங்கன்னா வச்சு வச்சு சூப்பராக கீழே எடுத்துருக்காரு. பட் ஸ்டில் வில்லன்ஸ் கடையில் ஃபைட் போயிட்டு தான் இருக்கு. வில்லன்ஸ் கடையில் ஒரு லாங் ரேஞ்ச் ஃபைட் போயிட்டு இருக்கு. வில்லன் ஜேஆர் மட்டும் பார்க்குறாரு இந்த சைடு இருந்த ஆளை எங்கே போனார் அவர் அப்படின்ட்டு. ஸோ டபிள்யூடி டீம் உள்ள வராங்க. பொச்சினாக்கில் தான் ஜோன் எண்டாக போகுது. ஸோ பக்கிரா வந்து என்ன ஓட்டு போட்டுட்டு எடுக்கலாமா, கொலை பண்ணிடுவோம் பார்த்து கல்ல ஓட்டு போட்டுருக்கீங்க. எத்தனை பேரும் பீக்கில் எண்டாக ஒன்றிங்க பொச்சினாக்கு ஓட்டு போட்டுருக்கீங்களா. அவர் பொச்சினாக்கில் தான் எண்டாவது மக்களே ஜோன். ஸோ போல் எண்ட் பண்ணிடலாம், அவ்வளோதான். போடுங்க, இதுக்கு மேலாம் மாற்றக்கூடாது. டபிள்யூடி டீம் வந்து அங்கே ஒரு க்ளூவால் போட்டு உடச்சிட்டு இருக்காங்க. யார் அங்கே இருக்கிறா? அந்த சோழ சரி ஒரு ரெண்டு பேர் இருந்தாங்க அவங்க நினைக்கிறேன். ஹெச்ஜி டீமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஹெச்ஜி டீம் இல்லை, ஹெச்ஜி டீமில் ஒருத்தர் நெட்டு கட்டு. இப்போ ஹெச்ஜி டீமில் ஒருத்தர் நெட்டு கட்டு. அங்கே பாருங்கள் மேலேருந்து வந்து ஒரு டீமே வந்து ரெடியாக நிற்கிது. யார் அடிக்கிறாங்க அதில் ஓப்பனில் ஒருத்தர்? இப்போ இவங்க அடிக்கலாமல் ஏன் அடிக்க மாட்டாங்க அப்படின்னு தெரியல. ஜோனுக்குள்ள போகணும் அப்படிங்கிறனால வந்து இவங்க வந்து எந்த ஒரு சவுண்டுமே கொடுக்காம இருக்கிறாங்க ஒரு தெளிவாக தெரியுது. இப்போ மேலேருந்து வந்து நம்ம இவங்க டீம் வெறித்தனமாக அடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ டிஜிபி சிங்கம் டீம் ஃபுல் ஃபார்மில் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். நாலு பேரும் மலைவாக இருக்காங்க. ஸ்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கில் சோஃபார் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அங்கே யாருக்கும் ஃபைட்டு போயிட்டு இருக்கு. கேஓ டீம் நினைக்கிறேன் கண்டிப்பாக. கேஓ நிஞ்சா காலி, கேஓ நிஞ்சா காலி. ரஃபேலுக்கும் நல்ல அடி விழுது, பாண்டியாக்கும் நல்ல அடி விழுது.
பயோவா டீம் வந்து கில்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. பயோவா டீம் ஹெஜி க்ரூ கார்டு எலிமினேட்டட். ப்ளூவால வெறித்தனமா உடச்சிடுறாங்க. சீரியஸ் காலி. கேஓ டீம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இக்கட்டான நிலைமை தான் இருக்கிறாங்க. அந்த க்ளூவாலுக்கு போகலாம். இந்த க்ளூவால் தான் உடைய போகுது. அனதர் க்ளூவால். எவ்வளோ க்ளூவால் போடுவார் அப்படின்னு தெரியல. முடிச்சாங்க, நாக் பண்ணிட்டாங்க. ஜோக்கர் மட்டும் அவருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான போர். ஜோக்கருக்கு ரொம்ப கம்மியான போர். நேடு வேற ஒன்று பறந்து வருது. ஓகே, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ காட் எலிமினேட்டர் டிஜிபி சிங்கம் டீம் வந்து அந்த கில்ல கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்கள காலி பண்ணியிருக்காங்க. பயோவா டீம் ஸ்டில் பொச்சினா குள்ளதான் இருக்காங்க. அவங்க பொச்சினா கூட்டு வெளியில் போகல. ஆனால் இவங்களும் வந்து ஏதோ ஒரு சைட்லேருந்து ஒரு ஹிட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ரஃபேல் ஒரு கில் எடுத்துருக்காரு. டிஜிபி சிங்கம் டீம் சோஃபார் மூணு கில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு ஸ்குவாடே வைப் பண்ணியிருக்காங்க. ஸ்குவாடே வைப் பண்ணி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு கில் தான் கிடச்சிருக்கு. ஏன்னா ஒரு கில் ஆல்ரெடி எடுத்திருந்தாங்க. ரெண்டு கில் தான் கிடச்சிருக்கு. ஓ ஷார்க் நாக்கு. ஷார்க் வந்து நேரில் நாக் ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். 21 பேர் அலைவு போச்சுனாக்கல. ஓ மை காட். ஆக்சுவலாக இவங்க வால்டர் மேட்ச் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. ஏன்னா இவங்க வீட்டை விட்டு இறங்கவே இல்லை. ஸ்டில் ஏன்னா ஜோன் இருக்கிறதுனால அந்த வீட்டை விட்டு அவங்க இறங்கவே இல்லை. என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வந்து விட்டாங்க. ஓ அவர் எய்ம் பண்ணது நிப்ராஸ் எய்ம் பண்ணது விழலை. ஸோ டீல் அல்ட்ரா பாட்ஸில் வாத்தி மட்டும் இருக்கிறாரு. ஸோ பயவார் நாலு பேர் இருக்காங்க. ஜேடி கியூட் பாய் இஸ் ஆல்சோ சர்வைவிங். அண்ட் இவங்க டீம் இவங்களும் இறங்கலை. ஸோ பார்த்தீங்கன்னா இவரோட ஜேஆரோட ஃபுல் எய்ம் வந்து ஜேடி ஸ்பார்ஸ் மேலே தான் இருக்குது. ஜேடி ஸ்பார்ஸ் உள்ள வந்துட்டார் நினைக்கிறேன். கவர் எடுத்து சூப்பராக உள்ள வந்துட்டார். ராங் டேனர்ஸ் இருக்காங்க. இன்னும் ஸ்டில் ராங் டேனர்ஸ் இருக்காங்க. ரவி நாக்க ரவி ஹீல் பண்ணிட்டு இருக்காங்க. பா எல்லா இடமும் கியூட் பாய் ஒருவழியே கில் எடுத்துட்டார்ப்பா. ஜேஆர் பார்த்தீங்கன்னா அது கியூட் பாய் வந்து ஒரு கில் எடுத்துட்டாரு. உள்ள வந்துருவார் நினச்சேன் பட் கில் எடுத்துட்டாங்க. ஸோ பயோவா டீமும் வந்து ஹை கிரவுண்டை பிடிச்சிட்டாங்க. இப்போ கடைசி ஜோன் 20 அலைவ். ஓ மை காட். ஓ மை காட். என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. பயோவார் ஹோல் பண்ணுறாங்க. வால்டர் மார்ட்ஸ் ஹோல் பண்ணுறாங்க. ஹீல் பண்ணிட்டே இருக்காங்க எல்லாரும். எத்தனை பேர் டவுன் பண்ணாலும் ஹீல் பண்ணி ஹீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஷிராக் ஆல்சோ வருண் டவுனு. ஸோ வருணை ஹீல் பண்ண போயிட்டு இருக்காங்க. ஸோ டி அல்ட்ரா பாட்ஸ் காட் வைப்படு 19 அலைவ். ஸோ கிட்டத்தட்ட லாஸ்ட் ஜோன் வந்துட்டோம். கிட்டத்தட்ட லாஸ்ட் ஜோன். ராங் டர்னர்ஸில் ரெண்டு பேர் நாக்கு. எல்லாருமே ஹீல் பண்ணுறாங்க. ஸோ ஹீலிங் மட்டும்தான் போயிட்டு இருக்குது. ஃபைட்டை விட வந்து ஹீலிங் மட்டும் தான் போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு டீம்லேருந்து டவுனாக டவுனாக ஹீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹோல் பண்ணுறாங்க, ஹீல் பண்ணுறாங்க, ஹோல் பண்ணுறாங்க, ஹீல் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் போயிட்டு இருக்குது. வில்லன் டீம் ஒரு வழியாக வந்து ஒரு பொசிஷன் எடுத்துட்டாங்க. இந்த ஜோனில் தெரிஞ்ச இந்த ஜோனில் வெறித்தனமான ஃபைட் மட்டும் இருக்குன்னு எனக்கு தெளிவாக தெரியுது. ஆனால் என்னன்னு தான் தெரியல. வேற லெவல் ஃபைட் இருக்குது டெஃபரெண்டாக இந்த ஜோனில். ஸோ வெங்கட்ட வந்து பின்னலேருந்து அடிக்கிறது வாய்ப்பு இருக்குது. பின்னலேருந்து அடிக்கிறது வாய்ப்புகள் இருக்குது வெங்கட்ட. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்மளோட இது மாதிரி ஆயிடுச்சு. கிளாஷ் ஸ்குவாட் மாதிரி ஆயிடுச்சு. ஓ ஜேஆர் நாக் ஆயிடுவாரா? இல்லை ஜேஆர் நாக் அவ்வளோ விட வந்தார். பட் சைட்லேருந்து எம்ஐ டூபி அங்கே பார்த்தீங்கன்னா வந்துடுறோம். இவங்க தான் டபிள்யூடி டீம் ராங் டர்னர்ஸ். அந்த கீழே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க லாங்லேருந்து. இது ஒன்றும் பண்ண முடியாது மக்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா. ஒன்றுமே பண்ண முடியாது. எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்தால் ஆகணும். ஒவ்வொரு ஷார்ட் ரேஞ்ச் ஃபைட்டு சந்தோஷ் பார்த்தீங்கன்னா வந்து செம்மையாச்சிட்டு இருக்காரு. அவர் குரோனோ போட்டார். வாவ் உள்ற போய் நாக் பண்ணியிருக்காரு. பட் அவரும் நாக்கு எப்படின்னு தெரியல. ஓ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிளாஷ் ஸ்குவாட் மேட்ச்சு பட் வித் மோர் டீம்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு 4v4 இல்லாமல் வித் மோர் டீம்ஸோட நடக்கிற ஒரு கிளாஷ் ஸ்குவாட் மாதிரி தான் போயிட்டுருக்கு. சிங்கம் ஒரு டீம் இருக்காங்க. 5 கில் எடுத்திருக்காங்க. சிங்கம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கீழ் எடுத்துருக்காரு. இந்த வீட்டுக்குள்ளேயே வந்து இன்னும் ஒரு டீமும் இருந்தாங்க. ஹீல் பண்ணுறதுக்கு வேற லெவலில் ஹீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பயவாரும் இங்கே தான் இருக்கிறாங்க. பயவாரும் இங்கே தான் இருக்கிறாங்க. ஓ பின்னால் இந்த அடி விழுது. எங்கே இந்த அடி விழுந்துற ஒரு நேடு. ஓகே லேண்ட்மேன் யார் வச்சதுன்னு தெரியல. அவரே தான் வச்சிருக்காரு. அவர் டீம்மேட் வச்சிருக்காங்க போல இருக்கு. ஸோ கில்ஸ் எல்லாம் வந்து யாருக்கு போதுனே சொல்ல முடியாது பார்த்தீங்கன்னா. இல்லை இவர் அடிச்ச கில்லு வைப்பர் அடிச்சாரா இல்லை அவங்க அடிச்சாங்கன்னு தெரியல. சிங்கம் டீமுக்கு கில்லு போயிட்டு இருக்கு. ஸோ எலிமினேஷன் நிறையான எலிமினேஷன். ஸோ முடிச்சுட்டாங்க. இன்னும் ஒரே ஒருத்தர் தான். யார் அந்த ஒருத்தர்? சரவணா. ஓகே டிஜிபி சிங்கம் டீம் பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து பூயா அடிச்சிருக்காங்க. வேற லெவலான ஜோனு. கிளாஷ் ஸ்குவாட் வித் மோர் டீம்ஸ் ஐபி நல்லா இருக்கு. ஸோ என்ன பார்த்துருக்கேன்னு தெரியல. டிஜிபி சிங்கம் டீம் வந்து ஒரு செம்மையான பூயா அடிச்சிருக்காங்க மக்களே. வேற லெவலான பூயா. எனக்கு யாரை பார்க்கறது தெரியல. இந்த மாதிரி சுச்சுவேஷன் யாருமே பார்க்க முடியாது. செம்ம ட்ரோன் வியூவாக இருந்தால் ட்ரோன் வியூல கேமரா தூக்கி மேலே வச்சுட்டு அப்படியே ஆனால் அப்படியே உட்காந்துடலாம். அழகாக உட்காந்துடலாம். வேற ஒன்றுமே பண்ண முடியாது. ஜிஜி மக்களே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 9 கில்ஸ் எடுத்து டிஜிபி சிங்கம் டீம் பூயா அடிச்சிருக்கு. செகண்ட் பிளேஸில் பார்த்தீங்கன்னா